அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ VU 50 இன்ச்சு FRU 50N 3000 மாடலு. பவர் சப்ளை மதர் போர்டு, இந்த மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செட் ஆனில் இருக்குது. இந்த ரெட் லைட் மட்டும் பிளிங்க் ஆகினே இருக்குது, பாருங்க பிளிங்க் ஆகினே இருக்குது. ஸோ நம்ம பவர் சப்ளை செக் பண்ணலாம். டூ வோல்ட் வந்து அப் அண்ட் டவுன்லேயே இருக்குது. இது 16 வோல்ட் ட்ராக்கு வந்து ஜீரோவில் இருக்குது. இப்போ வந்து மதர் போர்டு பவர் சப்ளை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது 16 வோல்ட் ஓகே. டூ வோல்ட்டுக்கு வந்து 9 வோல்ட் வருது. இது வந்து ஸ்டாண்ட்பை கொடுத்த உடனே உங்களுக்கு 12 வோல்ட் ஆகிடும். ஸோ பவர் சப்ளை ஓகே. நம்ம மதர் போர்டு தான் செக் பண்ணோம். இப்போ நம்ம பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் பண்ணிட்டு பசர் மோட் செக் பண்ணிக்கலாம். பசர் மோட் செக் பண்ணிட்டு இப்போ வந்து மதர் போர்டும் பவர் போர்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பவர் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஓகே, 12 வோல்ட் ஷார்ட் இல்லை, ஷார்ட் இல்லை. சிக்ஸ்டீன் வோல்ட் மட்டும் டெட் ஷார்ட்டு. ஸோ மதர் போர்டுக்கு 16 வோல்ட்டு கொடுத்த உடனே ஷார்ட் ஆகுது. 16 வோல்ட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆடி ஐசிக்கு தான் போவோம். 75% 90% அப்படியே ட்ரேஸ் பண்ணிகிட்டே வரோன்னு வச்சுங்க. இங்கே டெட் ஷாட்டு. இப்போது இந்த இடத்துல நம்ம எதுவும் ஐசோலேட் பண்ணாமல் இதை வந்து நம்ம ஒரு ட்ராக் கட் பண்ணிவிட்டு செட்டு ரன் ஆகுதான் செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஐசி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா வேறு எங்கன்னா ஷார்ட் இருந்தாலும் இருக்கலாம்ல, அதுக்காக நம்ம இங்கே ஒரு ட்ராக் கட் பண்ணிக்கணும். இல்லை ஃபியூஸ் எதாவது போகுது அப்படின்னா ஃபியூஸ் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் இல்லை. ஸோ இந்த ஐசி பக்கத்தில் ட்ராக்கை லைட்டாக ஸ்க்ராப் பண்ணிவிட்டு செட் ஆன் பண்ணி பார்க்குறேன். செட்டு ஸ்டாண்ட்பில் இருக்குது. செட்டு ஆன் ஆகிடுச்சு. இப்போது இந்த வோல்டேஜ் 16 வோல்ட்டு வருதா எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். 16 வோல்ட்டு ஓகே, பேக் லைட் வோல்டேஜும் ஓகே. ஸோ இப்போது ஆடியோ செக்ஷன் மட்டும் தான் ஃபால்ட்டு. அது ஆடியோ ஐசியா இல்லை பின்னாடி ஏதாவது பிஎஃப் இருக்கான்னு பார்ப்போம். இது பேக் சைடு பார்த்திங்கன்னா பிஎஃப் இங்கே போட்டிருக்காங்க. இந்த பிஎஃப் செக் பண்ணி பார்த்ததில் இதில் சென்டரில் இருக்க ஒரு பிஎஃப் ஃபால்ட்டு. அந்த சென்டரில் இருக்க அந்த பிஎஃப் ரிமூவ் பண்ணோன்னே ஷார்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. திருப்பி ஃப்ரண்ட்டில் அந்த ஆடியோ ஐசி கிட்ட இந்த ட்ராக் கட் பண்ணதை அதை சால்ட் பண்ணோடனே செட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் தகவலுக்கு padiyellappan@gmail.com. என்னுடைய மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.